கூடல் இலங்கு குருமணி போற்றி, காவாய் கனக திரளை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு, பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா அவன் சேவடி செவ்வி திருக்காப். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இந்த மதுரை எம்பதியிலே எப்பொழுதும் தரம் நிரந்தரம் என்கிற அந்த தாரக மந்திரத்தோடு தங்கத்தை, வெள்ளியை, வைரத்தை, இன்னும் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் தரத்தோடு வழங்குகின்ற ஒரு உன்னதமான நிறுவனம் ஜிஆர்டி நிறுவனம். வள்ளலார் சொன்னதைப் போல எல்லா உயிர்களுக்கும் உதவ வேண்டும் என்கிற அடிப்படையிலே பச்சரிசியிலே தான் கோலம் போட்டிருக்கிறார்கள். பச்சரிசி மாவிலே தான் வாசலிலே கோலம் போடுகிற பொழுது அந்த பச்சரிசியை எடுத்து செல்கின்ற எறும்பு போன்ற உயிரினங்கள் பசியாற வேண்டும் என்கின்ற சனாதன தர்மம் தான் நம்முடைய கோலத்தினுடைய அடிப்படையாக அமைந்தது. ஆனால் இன்றைக்கு ரங்கோலி என்றும் பல பல வண்ணங்களிலே கல் பொடிகளை வைத்து போட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே நாம் கோலம் போடுவதென்றால் பச்சரிசியிலே தான் கோலம் போட வேண்டும். அந்த பச்சரிசி எறும்பினுடைய வாய்ப்பட்டு அது தன்னுடைய தேவைக்காக எடுத்து செல்கிற பொழுது அந்த எறும்பினுடைய வாய்ப்பட்டவுடன் 2.5 ஆண்டுகள் அது கெட்டுப்போகாமல் இருக்குமாம். இது சனி பகவானுடைய ஒரு கால் சுற்று என்று சொல்வார்கள். 7.5 சுற்றிலே முதல் பகுதி, 3/3, 2.5 ஆண்டு என்று சொல்வார்கள். எனவே அதுவரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியது என இந்து மார்க்கம் சொல்லுகிறது. நீங்களும் எங்கள் நிறுவனத்திற்கு வர வேண்டும், உங்களையும் நாங்கள் கௌரவிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். ஸோ அந்த அடிப்படையிலே வரையந்திருக்கிற உங்களை மீண்டும் ஒரு முறை அன்போடு வரவேற்று மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மிகச்சிறப்பாக இந்த நிறுவனத்திலே தோளோடு தோல் நின்று உங்களை எல்லாம் வரவேற்று கொண்டிருக்கக்கூடிய திருமதி கஸ்தூரி அவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த நிறுவனத்தின் சார்பாக. அதே போல் மரியாதைக்குரிய திரு அகிலேஷ் அவர்கள் மிகச்சிறப்பாக இங்கே எல்லாருக்குமே அந்த ஜிஆர்டி வர்றதுல என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா அவங்களுடைய உபசரிப்பு தான். நம்ம வாங்குகிறோம், வாங்காமல் போகிறோம் அடுத்த விஷயம். ஆனால் அதே நேரத்தில் உள்ளே நுழைகிற பொழுதே ஒவ்வொருவரும் நம்ம வீட்டு பிள்ளைகளைப் போல வந்து கேட்பாங்க. அந்த அன்பான உபசரிப்பு தான் ஜிஆர்டியினுடைய இந்த மிகப்பெரிய உயரத்திற்கு காரணம் என்றால் அது மிகையாகாது. இங்கே இல்லை, சென்னை எந்த ஊருக்கு போனாலும் அவர்களுடைய அந்த உபசரிப்பு தான், அதுதான் அவர்களை தொடர்ந்து உயர்த்தி கொண்டே இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கும் நமக்கு மிகச்சிறப்பாக இதை ஏற்பாடு செய்திருக்கிற ஜிஆர்டி நிறுவனம் ஆள் போல் தலைத்து அருகு போல் வேறுன்ற வேண்டும். நீங்கள் மாத்திரம் வந்து இந்த பயனை அடைந்தால் போதாது. திருமந்திரத்திலே சொன்னதைப் போல எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று சொல்வார்கள். அனைவருக்கும் நம்ம உதவ வேண்டும். அந்த நல்ல எண்ணத்திலே நாம் பிறருக்கு உதவுகிற பொழுது தான் நம்முடைய உண்மையான வாழ்க்கையினுடைய அர்த்தம் நமக்கு புரியும். எனவே பிறருக்கு உதவ வேண்டும். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்வார்கள். எனவே அந்த அடிப்படையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுக்கு தெரிந்தவர்களை நம்முடைய ஜிஆர்டி நிறுவனத்திற்கு அழைத்து வந்து எங்களுடைய வியாபார அபிவிருத்திக்கு உதவுமாறு உங்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, கோலம் என்பது நான் சொன்னதைப் போல ஒரு பண்பாட்டினுடைய அடையாளம். எனவே கோலம் இடுவது என்பது அடுத்த தலைமுறைக்கு செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய ஆசை. இன்னைக்கு குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கிறீங்க, நீ எதிர்காலத்தில் ஸ்டிக்கர் கோலத்துக்கு போயிடுவோம் போல பயமாக இருக்குது. கோலம் போடுற அந்த பொறுமையே இல்லை. அது மார்கழி மாதத்தில் சில பேர் இரவுலேயே கோலம் போட்டுறாங்க, அது மிகப்பெரிய தவறு. விடியற்காலையில் தான் கோலம் போடணும். விடியற்காலையில் பெண்கள் கோலம் போடுகிற பொழுது குனிந்து அமர்ந்து புள்ளி வைத்து அல்லது கம்பிகளை போட்டு கோலம் போடுகிற பொழுது மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்கிறது என்று சொல்கிறார். இது சனாதன தர்மத்தினுடைய வெளிப்பாடு. எனவே ஓசோன் மண்டலத்தை தெளிவாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே தான், அதுக்கு தான் நம்ம ஒரு போட்டி மாதிரி வச்சோம் உங்களுக்கு. அந்த போட்டி மூலமாகவாது நீங்கள் காலம்புற, ஏன்னா ராத்திரி கோலம் போட்டதை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம், காலம்புற கோலம் போட்டால் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் அந்த கோலங்களை மாத்திரம் தெரிவு செய்து, ஏன்னா எதற்காகனா அந்த பண்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும். காலையில் தான் கோலம் போடணும் மார்கழி மாதம் என்பதை உணர்த்துவதற்காக நாங்கள் இரவே வந்து நாங்கள் போட்டால் பிடிக்கிறது கிடையாது, காலையில் தான் வர்றது. ஏன்னா அப்போ தான் அந்த ஃப்ரெஷ்னஸ் தெரியும். நீங்கள் அன்னைக்கு ஒரு நாளாவது காலையில் போட்டால் அதுவே எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு திருமதி கஸ்தூரி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் இந்த நிகழ்வை குறித்து, நம்முடைய ஜிஆர்டி நிறுவனம் குறித்தும் திருமதி கஸ்தூரி அவர்கள் திரு அகிலேஷ் அவர்கள் நமக்கு உரையாற்றுகிறார்கள். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஜிஆர்டி மதுரை கிளையின் சார்பாக இந்த மார்கழி பொலிவினிலே அந்த 1 மந்த் கோல போட்டியில் பங்கெடுத்து
அதற்காக சிறப்பு பரிசினை வெல்ல வந்திருக்க அனைவருக்கும் மதுரை கிளின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அகைன் வந்து ஆனந்தம் யூடிவி அவங்களுக்கும் எங்களுடைய கிளைன் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க சிறப்பாக வந்துட்டு இந்த 30 நாள் வந்து காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு போயிட்டு எல்லாமே ஷூட் பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து எங்களுக்கு சேர்க்குறாங்க. அதை வழியாக வந்து நாங்களும் அதில் வந்து சூஸ் பண்ணி நல்லா ரொம்ப அழகாக இருந்துச்சு. எதை செலக்ட் பண்ணுறதே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க. எல்லாமே நாட்டின் வளம் பொறுத்து எல்லாமே அழகழகாக இருந்துச்சு. கோலங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக, எங்கள் கடையோடைய தங்கம் வைரம் பிளாட்டினா அந்த மாதிரிலாம் எழுதி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அதில் நாங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரைஸ் கொடுக்குறதுக்காக உங்களை நாங்கள் இன்றைக்கி வெல்கம் பண்ணியிருக்கோம். எல்லோரும் அதை கலந்துட்டு சிறப்பான முறையில் பங்கேற்றுருக்குங்க. ரொம்ப நன்றி. அதே போல் வந்துட்டு அடுத்தடுத்து எல்லா ப்ரைஸ்லேயும் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு ப்ரைஸ் வெல்லணும் அப்படின்றது எங்களுடைய ஆர்வம். கலையின் சார்பாக உங்களை எல்லாரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கஸ்தூரி அவர்கள் ரொம்ப அழகாக, ஏன்னா அவங்க வந்து தொடர்ந்து 10 ஆண்டுகளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்வை நமக்கு வழங்குவதற்காக ஜிஆர்டி நிறுவனம் ரொம்ப சிரத்தை எடுத்துக்கிறாங்க. நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. காலையில் ஒரு கேமராவை அனுப்பணும், அவங்க வந்து தொடர்ந்து உங்களை தொடர்பு கொள்ளணும், தொடர்பு கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய கோலங்களை, இங்கே ஒரு பெரிய ஒரு குழுவே இருக்குது, அந்த குழு தான் அதை பரிசீலனை பண்ணி அதற்குரிய அந்த பரிசு எது அப்படிங்கிறத அறிவிக்கணும். ஸோ இவ்வளவு வேலைகளையும் வியாபாரத்திற்கு மத்தியிலே அவங்க ஒரு தன்னலம் கருதாது உழைத்து கொண்டிருக்கக்கூடிய கஸ்தூரி அவர்களுக்கு நன்றி பாராட்டி, அடுத்தபடியாக அகிலேஷ், அவர் எப்பயுமே சிரித்த முகத்திற்கு சொந்தக்காரர், வந்தவொடனே அகிலேஷ் சார் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஓட ஓடி வந்து உதவக்கூடிய, எங்கள் எல்லாருமே அப்படி தான். அதை குறிப்பாக அகிலேஷ் வந்து ரொம்ப ஒரு சிரித்த முகத்தோடு இப்பொழுது நம்ம இடத்துல வாழ்த்துறை வழங்குகிறார். எல்லாருக்கும் நமஸ்காரம். கோலம் போடுவதன் மூலமாக செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி தாயாரை நம் வீட்டிற்கு வரவேற்கிறோம். உண்மைதானே? உண்மைதான், கண்டிப்பாக. கோலம் போட்ட வீட்டில் தீய சக்திகள் அண்டாது. அதனால் ஜிஆர்டி அடிக்கடி சொல்கிற சுப ஆரம்பத்தின் ஆரம்பம், நீங்கள் கோலம் போடுற அந்த டைம்லேருந்தே ஆரம்பம் ஆகுது. அதை வளர்க்குற விதமாக, என்கரேஜ் பண்ணுற விதமாக, ஒரு 10 வருஷமாக நம்ம பிரான்ச் இங்கே ஓப்பன் பண்ணதுலேருந்து இந்த போட்டி நடத்திட்டு இருக்கோம். நம்ம மேடம் சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி வந்து செலெக்ஷன் கமிட்டிக்கு ஒரு சேலஞ்சாக இருந்தது இந்த முறை. ஏன்னா எல்லா கோலமே நல்லா இருக்கு, எதை செலக்ட் பண்ணுறது எதை செலக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு தெரியல. இந்த கோல போட்டியில் வின் பண்ணியிருக்கிற அவங்க எல்லாரையும் வருக வருக அப்படின்னு ஜிஆர்டி சார்பாக வரவேற்கிறோம். இது போல் நீங்கள் எப்போவுமே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். ஜிஆர்டிக்கு எப்போவுமே நீங்கள் ஆதரவு தரணும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸு ரெக்கமெண்ட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. திரு அகிலேஷ் அவர்களுக்கு நன்றி. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாள் உங்களையெல்லாம் பார்க்கிறது. நவராத்திரி கொழுவப்போ அது ஒரு விதமான மக்கள் வந்தோடனே அகிலேஷ் சார்ட்டு அதான் சொன்னேன், சார் எல்லாம் வந்திருக்கிறவங்களாம் ரொம்ப புதிய நபர்களாக இருக்கிறாங்க, அந்த ரிப்பீட்டர்ஸ் அப்படிங்கிறது இல்லை. அப்போ இந்த முறை எப்படி தேர்வு பண்ணியிருக்கிறாங்கங்கிறத என்னால் ஊகிக்க முடிகிறது. ஏன்னா தொடர்ந்து நானும் வந்துக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய பேர் சண்முக திருக்குமரன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சித்திரை திருவிழா வந்துவிட்டால் என்னுடைய குரல் தொலைக்காட்சி வழியாக உங்கள் வீட்டை தேடி வந்து கொண்டிருக்கும். எங்கெல்லாம் சிறப்பு நிகழ்வுகள் நடைபெறுகிறதோ அதையெல்லாம் என்னுடைய குரல் வழியாக, திருச்செந்தூர் சூரசமுகாரமாக இருந்தாலும் சரி, திருவண்ணாமலை கார்த்திகை தீபமாக இருந்தாலும் சரி, சபரிமலை தர்ம சாஸ்தாவினுடைய அந்த மகரஜோதி தரிசனமாக இருந்தாலும் சரி, ஆலய குடமுழுவுக்கு என்றாலும் சரி, என்னுடைய குரல் நிச்சயமாக அண்மையிலே பழனியிலே நடந்த அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலினுடைய அந்த குடமுழுக்கு வர்ணனை செய்தவன் என்கிற அடிப்படையில் பார்க்கிற பொழுது நான் அகிலேஷ் சார்ட்டையும் கஸ்தூரி அம்மாட்டையும் அதான் சொன்னேன். நான் எல்லாமே ரொம்ப புதிய வரவாக இருக்கிறார்கள். அப்போ எந்த அளவுக்கு கோலத்தில் சிரத்தை எடுத்திருப்பீங்க, சுப மங்களத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொன்னாங்க. மங்களகரமான ஒரு விஷயம் என்னென்னா கோலம்தான். நம்ம அமாவாசை அன்னைக்கு கோலம் போடுறது இல்லை. வீட்டில் நீத்தார் பெருமையை நினைக்கிறதுக்காக தன்னுடைய கணவனுடைய தந்தையார் இறந்திருந்தா அந்த வீட்டில் நம்ம கோலம் போடுறதில்ல. ஆனால் செம்மண் போட்டிருப்போம். செம்மண் போடுவது எதற்கு அப்படின்னு கேட்டால், அன்றைக்கு வந்து ஒரு ஒரு அந்த நீத்தார் என்று சொல்லப்படுகிற மூத்தோர்களை நாம் நினைப்பதற்காக வாசலில் கோலம் போடுறது இல்லை, மற்ற நாடுகளில் கோலம் போடுறோம். ஆனால் மார்கழி மாதத்தில்
அந்த அமாவாசை வந்தாலும் அன்றைக்கு சில அன்பர்கள் கோலம் போட்டு அந்த மார்கழியில் நம்முடைய பகவான் சொன்ன மாதிரி மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று சொன்னார். எனவே அந்த மாதத்தை பீட மாதம்னு சொல்லக்கூடாது, அது பீடு நடை போடுகின்ற மாதம். நம்ம எல்லாரும் மார்கழி மாதம் எந்த காரியமும் பார்க்கறதில்ல. எதற்காக என்று சொன்னால் இறைவனை நினைக்க வேண்டும் என்பதற்காக. அது பீடு நடை போட வைக்கிற மாதம். அதனால தான் ஆண்டாள் சுடி கொடுத்த சுடற்குடியால் ஆண்டாள் 30 திருப்பாவை பாடுறான். ஒரு கோலத்தில் கூட திருப்பாவையினுடைய அடையாளமாக ஒவ்வொரு நாளும் சில கோலங்களை போட்டிருந்தாங்க. திருப்பாவையில் வரக்கூடிய சொற்களை வைத்து கொண்டு கூட கோலங்களை நான் பார்த்துருக்கிறேன். அது மாதிரி நம்ம அந்த 30 நாட்களும் திருப்பாவை ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று ஆண்டாள் சொல்லுகின்ற அந்த பாசுரங்களை நீ வருகிற ஆண்டுகளில் வீடுகளில் அந்த பாசுரங்களை எல்லாம் நம்ம சொல்லணும். வீடுகளில் பாசுரங்கள் ஒழிக்கப்பட வேண்டும். அதனால் 30 நாட்களும் திருப்பாவையும் திருவம்பாவையும் மார்கழி மாதத்தில் கரைபுரண்டு ஓடுகின்ற பக்திக்குரிய மாதம் அந்த மாதம். அதனால் பக்தி தான் நமக்கு சிந்தனையாக இருக்கணும். அதனால தான் அதை பீட மாதம்னு ஒதுக்கக்கூடாது. அது பீடு நடை போட வைக்கின்ற மாதம் பகவான் மார்கழி மாதத்தில் தான் ரொம்ப மகிழ்ந்து நம்ம எல்லாரையும் அரவணைக்கக்கூட. நம்முடைய அகிலேஷ் சொன்ன மாதிரி மகாலட்சுமியினுடைய அம்சம் தான் அந்த அற்புதமான கோலம். அந்த கோலத்தை அது மாத்திரமில்ல, இன்னொரு செய்தியையும் உங்களோடு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளிலே வீட்டின் நிலைவாயில் நடுமத்தியிலே ஒரு பாதம், இரண்டு பாதம் வரைய வேண்டும். அது மகாலட்சுமியினுடைய பாதம். அந்த பாதத்தை வறந்து அட்சதை போட்டு அகல் விளக்கில் விளக்கேற்றி வைத்தால் நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வருவா. மகாலட்சுமி வந்தவுடனே நீங்கள் வர வேண்டிய இடம் எதுன்னா ஜிஆர்டி தான். மகாலட்சுமி நமக்கு கொடுத்துட்டா தான் ஜிஆர்டிக்கு வந்துடுவோம்ல நம்ம. அதனால் மகாலட்சுமி வர வைக்கிற ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். பணம் இருந்தால் தானே ஜிஆர்டிக்கு வர முடியும். அந்த பணத்தை வர வைக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் காலையில் குளித்து முடித்து நிலைவாசல்கிட்ட நம்ம வீடு நிலை இருக்க பாருங்கள், அதுக்கு முன்னால் ஒரு படி இருக்கும் கண்டிப்பாக. இந்த படி இல்லைனாலும் நிலைக்கு கீழே ரெண்டு பாதம், நீங்களாக எப்படி கிருஷ்ணருக்கு பாதம் போடுறீங்களோ அது மாதிரி பாதம் போட்டு அதில் முனை முறியாத மஞ்சள் அரிசி, மஞ்சள் தடவிய அரிசி பச்சை அரிசியை அட்சத மாதிரி போட்டுட்டு அகல் விளக்கு, ரெண்டு அகல் விளக்கு காலம்பரை 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சா ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி ஒரு அரை மணி நேரம் எரிஞ்சால் போதும். மாலையில் அதே போல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி வருவா, குபேரனோடு வருவா, சங்கநிதி பதுமநிதி எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துடும். வந்தோன்னே அதை மறுக்காமல் அப்படியே தங்கத்தில் கொண்டாந்து வச்சுட்டிங்கன்னா குபேரன் எப்பயுமே நம்ம வீட்டில் தங்கி இருப்பான். அந்த அடையாளம் ஜிஆர்டி. ஜிஆர்டிகிட்ட வந்து வாங்கிட்டிங்கன்னா குபேரனே வீட்டுக்குள்ளே வந்துட்ட மாதிரி. அதனால் தொடர்ந்து வாங்க வைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த ஒரு எளிமையான விஷயத்துக்கு இருக்கிறது. எனவே அகழ் விளக்கு ஏற்றுகிற அந்த வீடு மகாலட்சுமியினுடைய வாசமாக இருக்கிறது. அதை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளிலே ஏற்றி தங்கத்தை உங்கள் இல்லத்திலே சேர்க்குமாறு, ஜிஆர்டியிலே வாங்கி சேர்க்குமாறு மீண்டும் ஒருமுறை உங்களிடத்திலே சொல்லி இந்த அற்புதமான கோள திருவிழாவிலே பரிசு பெற வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது பரிசு வழங்கப்பட இருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்களாக பேசிகிட்டு இருக்கிறோம், அகிலேஷ் சார் பேசிட்டோம், நான் பேசிட்டேன், கஸ்தூரி அம்மா பேசிட்டாங்க. நீங்கள் யாராவது பேசணும், நிறைய பேர் இருக்கீங்க, பேசுவீங்க, வந்து பேசலாம். உங்களுடைய நேரம் இது. நம்முடைய வந்து பரிசு பெற்ற அந்த அனுபவத்தை நீங்கள் சொல்லலாம். தொலைக்காட்சியில் படம் எடுக்கிறாங்க, இரவு ஒளிபரப்பாகும். ஆமாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. வாங்க, யாராவது முன்னெடுத்து வாருங்கள். லேடிஸ் ஃபர்ஸ்ட் வாங்க. உங்கள் பேருமா? கிருஷ்ணவேணி. கிருஷ்ணவேணி பார்த்தீங்களா, எவ்வளோ அருமையான பேர் பாருங்கள். வாங்க. என் பேர் கிருஷ்ணவேணி. நான் வந்து முதல்ல இந்த சைட் போகும்போது அந்த கடையை பார்த்து பெரிய கடையாக இருக்குது, இந்த ரேட்லாம் பயங்கரமாக இருக்கும், நம்மளெல்லாம் ஒன்றும் ஹேர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் கடைக்குள்ளே வரவே பயப்படுவேன். அப்போ ஒரு ட்ரிப் என் பொண்ணும் என் மருமையும் வந்தவங்க பார்த்துட்டு நல்லாயிருக்கு, ஜுவல்ஸ்லாம் நல்லாயிருக்கு, நல்லா ஹேர் பண்ணுறாங்க, நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் போய் பாருங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நான் வந்து பார்த்தா நல்லா வரவேற்பே பயங்கரமாக இருந்துச்சு. உள்ளே வந்து பார்த்தப்போ நம்ம ஜுவல்ஸ் வாங்குகிறோமோ இல்லையோ அவங்க கொடுக்குற மாதிரியாதான் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஜுவல்ஸ் நல்லா புது புது மாடலாக இருந்துச்சு. அதுலேருந்து நான் அது பிறகு நிறையா கண்டினியூவாக வர ஆரம்பிச்சிட்டு எங்கள் ரிலேஷனையும் எங்கள் நாத்தனா எங்கள் அக்கா இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து நிறையா ஜுவல்ஸ் வாங்கியிருக்கேன் நான் இங்கே. அதனால் நான் மாடல் நிறையா இருக்குது, எல்லோரும் இங்கே வந்து பார்க்கலாம். நல்லா என்ன பண்ணிக்கிட்டு கிருஷ்ணவேணி அவங்க அதான் எல்லாருமே பிரமிப்பாக பார்ப்பாங்க. என்னடா கடை இவ்வளோ பெருசாக இருக்குது, விலை அதிகமாக இருக்குமா? கிடையவே கிடையாது. எங்கே வாங்கினாலும் ஒரே ரேட்டு தான், எந்த இடத்துல வாங்கினாலும் ஒரே ரேட்டு தான். இந்த இடத்த தவிர வேறு இடத்துல கொண்டு கொடுத்தாலும் அதற்குரிய அப்படியே ஒத்துனாப்பில் வாங்கிக்கிடுவாங்க. எந்த உரசல் இரசல் எதுவும் இருக்காது. ஜிஆர்டியா சாங்ஷன் அப்படின்றவாங்க. அந்த அளவுக்கு அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு நிறுவனம். வாங்க அடுத்து
வேற யார் அவர் பேச வர்றாருன்னு பார்த்தா அவர் அலைபேசியிலே பேசுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார். இன்னொருத்தர் பேசலாம், ஆண்களின் பிரதிநிதியாக ஒருத்தர் வரலாமே. வாங்க வாங்க. டிவியில் நல்லா தான் எடுப்பார், விஷ்ணு நல்லா எடுப்பார் படம். நம்மளை இரவு பார்க்கலாம் நம்ம யூடிவியில். வேறு யார் இல்லையா? கிருஷ்ணமணி ஒருத்தவங்க தானா? ஆமாம், வரலாமே. இந்த பின்னால் இருக்கிறவங்க வரலாமே. சீக்கிரம் பரிசை கொடுங்கப்பா, போகிறோம்ப்பா. நீங்கள் வேறு பேசுன்றீங்க அதுங்கிறீங்க. ஆமாம், பேசணும். இது போன்ற சபைகளிலே நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தணும். நமக்கு என்ன தோணுதோ சொல்லலாம். இதை வந்து நீங்கள் இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம். இருந்தாலும் நீங்கள் அமைதி காப்பதை பொறுத்தவரை கிருஷ்ணவேணி அவர்களுடைய கருத்தை அனைவரும் ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதைத்தான் நமக்கு காட்டுகிறது. நம்ம பேசுகிறதெல்லாம் அவங்க பேசிட்டாங்கப்பா அப்படின்றது தான் நமக்கு காட்டுகிறது. எனவே அந்த அளவிலே மிகச்சிறப்பாக, ஏன்னா ஒவ்வொருத்தர் மனசுலேயும் ஒன்று இருக்கும், கோலங்களை பற்றி ஒன்று சொல்லலாம், அடுத்து கோலப்போட்டி நம்ம எப்படி நடத்தலாம். ஏன்னா ஒரு டீம் வச்சு நாங்கள் வந்து உங்களையெல்லாம் பார்த்து உங்கள்கிட்டலாம் சில பேர் டிஃபன்லாம் கொடுத்தாங்க, சில வீடுகளில் சில வீடுகளில் காஃபி வடையெல்லாம் கொடுத்தாங்க, நேரத்தில் பொங்கல் வடையெல்லாம் கொடுத்தாங்க காலையில். எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய மகிழ்ச்சி. எங்கள் தொலைக்காட்சி நிலையத்தை சார்ந்தவங்க வருகிற பொழுது அவங்க ஒரே மகிழ்ச்சி, எப்போ கோலப்போட்டி இல்லையா, நவராத்திரி எதுக்குடா, சாப்பிடுவோம்ல நல்லா அப்படின்னாங்க. அந்த உபசரிப்பு நாங்கள் எப்படி இங்கே ஜிஆர்டி நிறுவனம் எப்படி உங்களை உபசரிக்கிறாங்களோ அதே போல் கோலத்தை பார்வையிட வந்தவங்களுக்கும் நீங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு உபசரிப்பை வழங்கி இருக்கிறீர்கள். அவர்களுக்கு அப்படி உபசரித்த அனைத்து பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கோடானு கோடி நன்றி மலர்களை காணிக்க ஆக்குறேன். வாங்க பேசுகிறீங்களா? உங்கள் தம்பியை பார்க்குறாங்க. ஆமாம், வாங்க வரீங்களா? வாங்க பேசுங்க. வாங்க, ஓ அவங்கள பாங்க, நீங்கள் வந்ததுலேருந்து அவங்கள தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறையா ஜுவல்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆமாம், நிறையா எடுக்கணும் நீங்கள். ஆமாம், அவங்கள அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல அதை பூரா பார்த்துருங்க. நம்ம மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியிலே முதலாவதாக அந்த ஒன்று ரெண்டு மூணுன்னு ஃபஸ்ட்டு செகண்டுன்னு நினச்சிடாதீங்க, எல்லாமே சமம்தான். 30 பேருமே சமம்தான். அதில் வரிசை பிரகாரம் அவங்க அந்த நாள் பிரகாரம் குறிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் திருமதி பாண்டீஸ்வரி, திருமதி பாண்டீஸ்வரி நீங்கள் வாங்க. திருமதி பாண்டீஸ்வரி அவர்களுக்கு எங்களுடைய கைத்தட்டு தான் பத்தலை. நம்ம அடுத்தபடியாக திருமதி விஜயலட்சுமி அவர்கள், ஜே விஜயலட்சுமி. உங்களுக்காக ஜிஆர்டி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து திருமதி எம் விஜயலட்சுமி, திருமதி எம் விஜயலட்சுமி வாங்க. வாழ்த்துக்கள். அவர்களை தொடர்ந்து திருமதி சோஃபியா செல்வி, செல்வி சோஃபியா. உங்கள் திருமணத்துக்கு வேண்டிய அத்தனை நகையும் ஜிஆர்டியில் வந்து நீங்கள் வாங்கிக்கங்க, மகிழ்ச்சி. அவர்களை தொடர்ந்து நம்முடைய பாண்டியம்மாள், திருமதி பாண்டியம்மாள். வாழ்த்துக்கள். அவர்களை தொடர்ந்து சரண்யா, சரண்யா வாங்க. அவர்களை தொடர்ந்து கீதா, எஸ் கீதா.
அவர்களை தொடர்ந்து நம்முடைய சிறப்புக்குரிய மகாலட்சுமி அவர்கள், மகாலட்சுமி வி மகாலட்சுமி அவர்கள் எல்லாம் கைதட்டலாம். வாழ்த்துக்கள். அவர்களை தொடர்ந்து கவிதா, கவிதா அவர்களை தொடர்ந்து கிருஷ்ணவேணி, அவர்களை தொடர்ந்து மஞ்சுளா, மஞ்சுளா எஸ் மஞ்சுளா அவர்களை தொடர்ந்து பவித்ரா, ஜே பவித்ரா அவர்களை தொடர்ந்து அமுதா அவர்கள், அமுதா அவர்களை தொடர்ந்து கனிமொழி, கனிமொழி அவர்களை தொடர்ந்து ஜெயஸ்ரீ, ஜெயஸ்ரீ அவர்களை தொடர்ந்து வேலம்மாள், அவர்களை தொடர்ந்து கௌசல்யா, கௌசல்யா வந்திருக்காங்களா, கௌசல்யா கௌசல்யா முத்துநாகம்மாள் வாங்க, வேற யார் பெயரும் வந்திருந்து பெயர் ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம். கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேல வரல, அவங்களுக்கெல்லாம் உரிய முறையில் அவங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா எல்லாருக்குமே வேலை இருக்கு, நேரம் என்பது அனைவருக்குமே முக்கியம் என்பதனால எப்பயுமே ஜிஆர்டியில் ஒரு 4 மணி நேரம் வச்சு இழுத்து, பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா கொடுக்கறதுக்கு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்மளை உட்கார வச்சு படாபாடு படுத்துவாங்க. ஜிஆர்டி அப்படி கிடையாது, 20 நிமிஷம் 30 நிமிஷம் முடிச்சிடணும் அப்படின்பாங்க. அந்த அளவுக்கு எதையுமே அந்த பிளான் பண்ணி ரொம்ப அழகாக நடத்தக்கூடிய நிறுவனம் நம்முடைய ஜிஆர்டி நிறுவனம். நீங்களே பார்த்துருப்பீங்க, நினச்சிருந்தா அங்கே ஏத்தாப்புல மண்டபத்தை பிடிச்சி பெரிய லெவலில் விளம்பரம் பண்ணி டமா டுமான்னு பாட்டெல்லாம் போட்டு ஆட்டம் போட்டிருக்கலாம். அதெல்லாம் வேணாம், நம்ம எளிமையாக நம்ம இருக்கிற இடத்துக்குள்ளே நம்முடைய போதும் என்கிற மனம்தான் பொன் செய்யும் என்கிற தாரக மந்திரம் ஜிஆர்டியினுடைய தாரக மந்திரம். எனவே அந்த அளவிலே இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து பரிசுகளை பெற்றிருக்கக்கூடிய உங்களை அனைவருக்கும் எல்லாம் வல்ல அன்னை மீனாட்சி, ஆளாள சுந்தரர், நம்முடைய அருள்மிகு கள்ளழகர் பெருமான் சகல சௌபாக்கியங்களையும் தந்து வாழ்வாங்கு வாழ
உங்களுக்கு வழிகாட்டுவார். நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனைகளிலே ஜிஆர்டி நிறுவனத்தை சார்ந்த அனைவரையும் நீங்கள் உங்கள் பிரார்த்தனைகளை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நிறுவனம் வளர வளர இது போன்று இந்த வருஷம் 30, அடுத்த வருஷம் 50, 100 இப்படி போய்கொண்டே இருக்கும். ஏன்னா போன ஆண்டு 20, இந்த ஆண்டு 30, அடுத்த ஆண்டு 50 என தொடர்ந்து நம்ம நிறைய பரிசுகளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மனமுவந்து தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் அவர்கள் 10 அடி எடுத்து வைப்பார்கள். எனவே நாம் ஒரு அடி எடுத்து வைத்து இன்னும் சிறப்பாக வருகிற ஆண்டுகளிலே நவராத்திரி குழுவையும் நம்முடைய கோலப் போட்டியும் சிறப்பாக செய்துவிட வேண்டும். அதனை தொடர்ந்து அவர்கள் நடத்துகிற அனைத்து போட்டிகளிலும் பங்கு பெற்று உங்கள் பிள்ளைகளுக்கும் எதிர்கால சந்ததிக்கும் தரமான தங்க நகைகளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.